யாத்ராமுத்தின் புஸ்தகத்துல 4 அதிகாரம் 2 வசனத்துல சேம் மோசேஸ்ட்ட கர்த்தர் கேக்குறார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது, என்ன என்றார்? என்ன என்றார்? God uses what we have. நம்மிடத்தில் இருக்கிறத வைத்துதான் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், நிரப்புவார், சந்திப்பார், பயன்படுத்துவார். நம்ம பயன்படுத்துறதுக்கு கூட நம்மிடத்தில் இருக்கிறத ஒன்றை வைத்து தான் கர்த்தர் செய்வார். நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை வைத்து செய்யவே மாட்டார். அட்லீஸ்ட் ஃபியர் ஆஃப் காட். கர்த்தருக்கு பயந்த கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவனை கர்த்தர் என்ன செய்கிறதாக சங்கீதம் 4 இருக்குல்ல, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பார்த்தீங்களா, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். எஸ், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். மோசே கிட்ட பக்தி இருக்குன்னு கர்த்தருக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் இந்த வசனம், அதனால தான் கர்த்தர் சரியாக கேட்குறார், உங்ககிட்ட என்ன இருக்கு? ஏன் கேட்குறாரு? மோசே கிட்ட பக்தி இருக்கு. எப்படி பக்தி இருக்கு? யாத்ராம 3 அதிகாரத்தில் பார்க்கலாம். ஒரு புஷ், ஒரு எனது முச்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது, அது வெந்து வேகாமல் இருக்கிறது. இது என்ன ஆச்சரியம் என்று அது கிட்ட போய் பார்ப்பேன் என்று சொல்லி மோசஸ் கிட்ட வந்து பார்க்கிறான். அவன் கிட்ட வந்து பார்த்தது நிமித்தம் நல்லா கவனிக்கணும், கர்த்தர் இப்போ என்னத்தை செய்கிறாரு? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. முன்பு அது பரிசுத்த பூமியா, முன்பு அது டெசர்ட். ஆனால் மோசஸ் நிமித்தம் கர்த்தர் ஸ்தோத்திரம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கரங்களை வேறு. உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்கள் வீட்டை பரிசுத்த பூமியாக மாற்றுவார். உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்கள் சபையை பரிசுத்த பூமியாக மாற்றுவார். உங்களுக்குள்ளே இருக்கிற வாஞ்சை, உங்களுக்குள்ளே இருக்கிற டிசையர், உங்களுக்குள்ளே இருக்கிற தாகம், உங்களுக்குள்ளே இருக்கிற ஏக்கம், கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும், கர்த்தரை பார்க்கணும், அந்த பக்தி வைராக்கியம், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுக்கு உண்டான அடையாளம், த சைன்ஸ். அமே, ஹலலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், மோசே கிட்ட வருகிறதை, மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் பார்க்கிறார். முச்செடி எறிகிறதை மோசே பார்க்கிறான். கிட்ட வந்து பார்ப்பேன் என்று சொல்லி மோசே கிட்ட போறா, மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் இப்ப சொல்றாரு, முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி செய்கிறாய். அடியேன் என்னது? உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை பயந்து, உமது அடியான் கர்த்தருக்கு, உபதியாவும் அதைத்தான் சொல்றான், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். எவ்வளவுதான் சொல்றா, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்பதை நீர் அறிவீர். உமது அடியான் ஹேண்ட்மேட், I am the handmaid of. உங்கள்கிட்ட அந்த சிம்பிள் இருக்கும்.